இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் இது எல்லாத்துக்குமே இந்த கோவக்காய் பொரியல் நல்லா இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்: கோவக்காய் 150 கிராம். கோவக்காயை நல்லா கழுவிட்டு நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் 1, சிகப்பு மிளகாய் 3, தேங்காய் 1/2 கப், புளி 1 பெரிய நெல்லிக்காய் அளவு, ஜீரகம் 1 ஸ்பூன், கல்லுப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி 1 ஸ்பூன், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன். கோவக்காயை குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரில் 1/2 கப் தேங்காய், 3 சிகப்பு மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கொத்தமல்லி, நெல்லிக்காய் அளவு புளி, கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதோடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. மசாலாவில் இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் வேக வச்சிருக்கிற கோவக்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கோவக்காயில் மசாலா நல்லா கோட் ஆகிற வரைக்கும் 1-2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. சூடான ஒயிட் ரைஸில் 1/2 ஸ்பூன் நெய் விட்டு கோவக்காய் பொரியலை கலந்து சாப்பிட்லாம். சிம்பிளான இந்த கோவக்காய் பொரியலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.